மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவருக்கு சென்னை மகிழா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. நேதாஜி நகர் சேர்ந்த சாகுல் அமித் அப்ரின் ரூசியா தம்பதியினருக்கு திருமணமாகி 2.5 வருடங்கள் ஆன நிலையில் கடந்த 2022 ஜூன் மாதம் அப்ரின் ரூசியா திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். அப்ரின் ரூசியாவின் தாயார் அளித்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் அப்ரின் ரூசியாவின் சாகுல் அமித் கழுத்தை நெரித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சாகுல் அமித் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு அள்ளிக்குளம் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிமன்ற விசாரணை முடிவடைந்து சாகுல் அமீதிற்கு ஆயுள் தண்டனை 5,000 அபராதமும் விதிக்கப்பட்டது.